டியர் சில்ட்ரன் குட் மார்னிங் இன்றைக்கி நாம் வரலாறு ஃபர்ஸ்ட் லெசன் நான் இருக்கிற மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்ற லெசனை நாம் பார்க்க போகிறோம் ஓகே லெசனுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நாம் ஆஸ் யூஷுவலாக ஒரு சிந்தனையோடு இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா வேதாகமத்தில் எப்படி இருக்குது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணும் ஆக அவர்களை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கடவுள் கடவுள் யாருடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய சாயலாம் நம்மளை நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல நீ உங்கள் அம்மா மாதிரி இருக்கிற உங்கள் பாட்டி மாதிரி தாத்தா மாதிரி அப்பா மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா நாம் யாருடைய குழந்தைகள் அப்படின்றது நம்மளுடைய சாயல் காமிக்குது அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஒருவேளை நாம் கருப்பாக இருக்கலாம் சிகப்பாக இருக்கலாம் குண்டா இருக்கலாம் குட்டையாக இருக்கலாம் ஏதோ ஒரு குறையோட நாம் இருக்கலாம் ஆனால் நம்ம யாருடைய சாயல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய சாயல் ஆண்டவருடைய சாயல்ல நாம இருக்கிறோம் அதனால நாம வந்து எதை குறிச்சும் கவலைப்படவே கூடாது நமக்கு இருக்கிற பலவீனங்களை குறிச்சோ நமக்கு இருக்கிற குறைய நினைச்சோ நாம வந்து வருத்தப்பட தேவையே இல்லை சில சமயம் நம்மளுடைய பெற்றோர் கூட நம்ம கூட பிறந்தவங்க இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் நம்மளை வந்து கேலி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் நம்மளை வந்து அவமரியாதையா நடத்தலாம் ஆனால் ஒன்று நினச்சிக்கோ அந்த நேரத்தில் நீ நினச்சிக்கோ நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க நான் வந்து ஐ ஆம் காட்ஸ் சைல்டு நான் வந்து கடவுளுடைய குழந்த ஆண்டவர் என்னை அவருடைய சாயலாக படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் சந்தோஷப்படணும் சரியா நாம் வருத்தப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவரை வருத்தப்படுத்துறதுக்கு சமமாக இருக்கும் அதனால் நான் ஆண்டவருடைய பிள்ளை அவர் என்னை எப்படி படைச்சிருந்தாலும் பரவாயில்ல அவர் என்னை நேசிக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு உறுதி நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா வேண்டாத கவலையோ தேவையில்லாத சிந்தனையோ நம்மளை வந்து நிச்சயமாக வேதனைப்படுத்தாது ஓகே இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாமா மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மனிதர்கள் மனிதனுடைய வளர்ச்சி அவனுடைய சமூகம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு இது எல்லாமே வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி நாம் பார்க்குறோம் இன்னைக்கு நாம் எல்லாருமே இப்போ இந்த கிளாஸ் கூட நம்ம இதில் தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு செல்லில் இல்லையா அலைபேசியில் தான் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் அப்படின்னு இல்லாத ஒரு நிலையை நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிறோம் இல்லையா அதை தான் இங்க கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு நம்மளை சுற்றியும் ஏகப்பட்ட அறிவியல் இருக்குது இது எல்லாமே ஏதோ திடீர்னு வந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது இந்த நவீன வாழ்விற்கான அடித்தளம் தொல் பழங்காலத்தில் இடப்பட்டு நமது முன்னோர்களின் அறிவாற்றலால் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கி எத்தனையோ மெடிசன்ஸ் எல்லாம் நாம் இந்த கொரோனா பீரியடில் இது பண்ணுறோம் அது எல்லாமே நல்லா பார்த்தேன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் யூஸ் பண்ணதுகளை இன்றைக்கி நாம் புதுப்பித்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதனால ஏதோ இந்த காலத்தில் தான் அறிவியல் இவ்வளோ வளர்ந்துரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலேயே அது வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு தொல் பழங்கற்கால மக்கள் மானுட படைப்பாற்றலின் முன்னோடிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அவங்க உருவாக்கிய செய்ப்பொருட்கள் மொழிகள் இதனுடைய வழியாக அவங்க மிகவும் அறிவார்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்கன்றதை நாம் புரிஞ்சுக்கலாம் சரியா ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளோட அறிவு மிக்கவர்கள் தான் சில நேரங்களில் நம்ம அம்மா அப்பாவை கூட நம்ம கொஞ்சம் படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை படிக்காத பெற்றோர் இருக்கிறாங்கன்னா நம்ம நீ என்ன பண்ணுவ உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் படிக்கலைல அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் ஒருவேளை பெற்றோருக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனுபவ அறிவு அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இல்லையா அது படிப்ப படித்த அறிவை விட அது நிறையவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால யாரையும் நாம் வந்து அற்பமா ரொம்ப அவங்கள தரக்குறைவா நினைக்கிறத நாம விட்டுறணும் சரியா பூமியின் தோற்றமும் நிலவியல் காலகட்டங்களும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மனிதர்களின் வரலாற்றைய பூமியின் வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாது ஆமா புவியின் வரலாற்றிலிருந்து மனிதர்களுடைய வரலாற்றை பிரிக்க முடியாது நாம் நிற்கிறது ஓடுறது நடக்கிறது எல்லாமே இந்த புவிக்கு மேலே தான் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் புவியின் மேலடுக்குகளில் வரலாற்று காலகட்டங்கள் குறித்த நிலவியல் தொல்லியல் உயிரியல் பதிவுகள் பொதிந்து கிடக்கின்றன ஓகே புவி மற்றும் பல்வேறு உயிரினங்களின் வரலாற்றை அறிவதற்கு இச்சான்றுகள் மிக முக்கியமானவை சரியா இது எல்லாமே வந்து இந்த நிலவியல் தொல்லியல் இது எல்லாமே நம்மளுக்கு புவியை பற்றி அதனுடைய உயிரினங்கள் வரலாறு எல்லாம் அறிஞ்சுக்கிறதுக்குரிய சான்றுகளாக இருந்துக்கிட்டு இருக்கு இவ்வடுக்குகளில் மனித மூதாதையர்களின் எலும்புகளின் புதை படிவங்கள் புதைந்துள்ளன முன்னாடி காலத்தில் நம்மளுடைய முற்பிதாக்கள் நம்ம தாத்தா பாட்டி காலங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்த காலங்களில் அந்த எலும்புகள் நம்மளுடைய மூதாதையர்கள் பயன்படுத்தினா அந்த அவங்களுடைய அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அவங்கள புதைச்சி அது எலும்பு கூட இருக்கும் இல்லையா அந்த எலும்புகள் இன்றைக்கி புதை படிவங்களாக வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் நிறைய டைம் நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இந்த ஊரில் ஆதிச்சநல்லூர் அரிய அரியலூர் இந்த மாதிரி பகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்துல நாணயங்கள் கிடச்சிச்சு தாளிகள் அப்படின்னு சொல்கிற அந்த பானைகள் கிடச்சிச்சு ஒரு சில விளையாட்டு பொருட்கள் இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா முன்னாடி காலத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் யூஸ் பண்ணினது கிடைக்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இதையும் நாம் பார்க்குறோம் தொல் மானுடவியல் அறிஞர்களும் தொல்லியல் அறிஞர்களும் புவியின் மண் மற்றும் பாறை அடுக்குகளை அகழ்ந்து மனித மூதாதையர்கள் குறித்த சான்றுகளை சேகரிக்கின்றார்கள் முன்னாடி வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்மளுக்கு சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மனிதர்களின் பரிணாமம் தொல் பழங்காலம் ஆகியவற்றின் பல்வேறு காலகட்டங்களை அறிய இந்த புதை படிவங்கள் மற்றும் மண்ணடுக்குகளின் காலம் அறிவியல் பூர்வமாக கணிக்கப்படுகிறது சரியா இது எல்லாத்தையுமே எதில் கணிக்கிறாங்களா அறிவியல் பூர்வமாக கணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் சேகரிக்கப்படும் சான்றுகளின் வழியாக மனித வரலாற்றின் பரிணாம வளர்ச்சி நிலைகள் மற்றும் அவற்றின் காலகட்டம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள முயல்கின்றனர் சரியா மனித வரலாற்றுடைய பரிணாம வளர்ச்சி நிலைகள் இது எல்லாத்தையும் அது எந்த காலத்தில் இருந்துச்சு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்குறோம் நெக்ஸ்ட் தொல்லியல் தொல்லியல்னா என்ன தொல் பொருட்களை ஆராய்ந்து விளக்கமளிப்பதன் வழியாக மனிதர்களின் கடந்த காலம் குறித்து ஆராயும் இயல் தான் தொல்லியல் ஆர்க்கியாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா பழங்காலத்தில் இருந்த தொல் தொன்மையான அப்படின்னா ரொம்ப பழமையான அந்த பழமையானது பொருட்களை ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கு விளக்கமளிக்கிறது தான் இந்த தொல்லியல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் தொல் மானுடவியல் ஃபஸ்ட் வெறும் தொல்லியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுல தொல் மானுடவியல்னா மனிதர்களின் மூதாதையர்களின் உடலமைப்பு மற்றும் அவர்களது பரிணாம வளர்ச்சி குறித்து புதை படிமங்கள் வழி ஆய்ந்து அறிந்து கொள்ளும் இயல் சரியா மூதாதையர்கள்னால் முன்னாடி இருந்த நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்களுடைய உடலமைப்பு பரிணாம வளர்ச்சி இது எல்லாமே இந்த புதை படிமங்கள் வழியாக தான் நம்மளுக்கு தெரிந்து கொள்கிறோம் அதை பற்றி படிக்கிறது தான் தொல் மானுடவியல் சொல்லி பார்க்குறோம் புவி சுமார் நாலு புள்ளி ஐந்து நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவானதாக கருதப்படுகிறது சரியா காலப்போக்கில் உயிர்கள் தோன்றுவதற்கான நிலை படிப்படியாக உருவானது ஃபர்ஸ்ட் வந்து உயிர் புவி உருவாச்சு அதுக்கப்புறம் உயிர்கள் தோன்றுவதற்கான படிப்படியான நிலை உருவாச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க தாவரம் விலங்குகளின் தோற்றத்தை தொடர்ந்து மனித உயிர்கள் தோன்றுவதற்கான அடித்தளம் இடப்பட்டது சரியா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுச்சான் தாவரமா அதுக்கப்புறம் விலங்குகள் அதுக்கப்புறம் மானுட உயிர்கள் தோன்றுவதற்கான அடித்தளம் இடப்பட்டுச்சு புவியின் நீண்ட நெடிய வரலாற்றை நிலவியல் ஆய்வாளர்கள் நெடுங்காலம் காலம் என பிரிக்கிறார்கள் சரியா புவியின் நீண்ட நெடிய வரலாற்ற நிலவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்களாம் நிலத்தை ஆராய்ந்து அறியக்கூடிய அந்த அறிஞர்கள் அவங்க என்ன சொல்றாங்க நெடுங்காலம்ன்றாங்க அதுக்கப்புறம் காலம் ஊழி அப்படின்னு சொல்லி மூணு பிரிவா பிரிக்கிறாங்களாம் ஒரு மில்லிய ஒரு பில்லியன்றது நூறு கோடி ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் என்ற குரங்கினத்தில் இருந்துதான் நவீன மனித இனம் தோன்றியது இன்று அழிந்து போய்விட்ட இந்த ஆஸ்ரோலோபித்திசின்கள் இனம் மனிதனுக்கு நெருங்கி உரு உறவுடைய இனமாகும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஆராய்ச்சியில் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறதா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா உலகின் தோற்றம் மற்றும் கடந்த காலம் குறித்த மனிதர்களின் ஆய்வு உலகின் தோற்றம் எப்படி இருந்துச்சு கடந்த காலம் குறித்த மனிதர்களுடைய ஆய்வு இது எல்லாமே மனிதர்கள் அவங்களுடைய அறிவுக்கு ஏற்றின மட்டும் செய்து கொடுத்த ஒரு சில ஊகங்கள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் அப்படின்னு நாம பார்க்கிறோம் ஊக காலம் இப்புவியில் உலகம் மற்றும் பேரண்டம் குறித்து புரிந்து கொள்ளவும் அதை குறித்த அறிவை சேகரித்து விளக்கவும் முயற்சி செய்யும் ஒரே உயிரினம் மானுட இனம் மட்டும்தான் ஓகேயா ஆமா மனுஷனுக்கு தான் வந்து யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய எல்லா விதமான அந்த உணர்வுகள் இருக்குது இல்லையா எல்லா உயிரினங்களையும் விட சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மனித இனத்தை தான் பார்க்குறோம் மானுட சாரி பரிணாம வளர்ச்சி போக்கில் மனிதர்கள் உணர்தல் நிலையையும் அறிவாற்றலையும் கொண்டவர்களாக மாறினார்கள் என்ன கொடுத்துருக்காங்க பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் உணரக்கூடிய நிலையையும் அறிவாற்றலையும் கொண்டவங்களாக மாறினாங்களா அவர்கள் இயற்கை தம்மை சுற்றில உயிரினங்கள் மற்றும் உலகம் குறித்து சிந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் தொடங்கினர் முதலில் அவர்கள் இயற்கையை கடவுளாக கருதினார்கள் இது நம்மளுக்கு குட்டி கிளாஸஸில் பார்த்து படிச்சிருக்கோம் இல்லையா தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகளை எல்லாமே மனிதர்கள் கடவுளாக வணங்கினாங்கன்னு சொல்லி சூரியன் சந்திரன் முதலான பல இயற்கை ஆற்றல்கள் குறித்து தமது சுய புரிதல்களை உருவாக்கி வழிபட்டனர் அவற்றில் சில அறிவியல் பூர்வமானவை அல்ல அவர்களுடைய பண்டைய எழுத்துக்களிலும் சமய இலக்கியங்களிலும் உலகின் தோற்றம் குறித்த அறிவியல் அறிவின் போதை போதாமை வெளிப்படுகிறது ஓகேயா நிலவியல் உயிரியல் மற்றும் தொல்லியல் குறித்த அறிவியல் அடித்தளம் வரலாறு எழுதுவது பண்டைய கிரேக்கர்கள் காலத்தில் தொடங்கியது என்று சொல்லலாம் வரலாறு பண்டைய கிரேக்கர்கள் காலத்தில் தான் எழுத தொடங்கினாங்க கிரேக்கத்தின் ஹெரோடோட்டஸ் வரலாற்றின் தந்தை என்று கருதப்படுகிறார் ஏற்கனவே நீங்கள் குட்டி கிளாஸில் தான் படிச்சிருப்பீங்க வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ் ஏனெனில் அவர் எழுதிய வரலாறு மனித தன்மையுடன் பகுத்தறிவுடனும் காணப்படுகிறது மனிதர்களின் தோற்றம் குறித்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் கீழ் தரப்பட்டுள்ள காரணிகளால் சாத்தியமாகின்றன அவை என்னன்னு பார்க்கலாமா ஐரோப்பாவின் மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு பிறகு ஏற்பட்ட தொல்பொருள் சேகரிப்பின் மீதான ஆர்வம் மற்றும் அருங்காட்சியகங்கள் திறக்கப்பட்டமை ஓகேயா ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி காலத்துக்கு பின்னாடி இந்த தொல்பொருள் சேகரிப்பு மீதான ஆர்வம் இது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிச்சின்னு பார்க்குறோம் பாறை அடுக்கியல் நிலவியல் சார்ந்த கருத்துகள் ஆகியவற்றின் வளர்ச்சி அடுத்து உயிரி உயிரியல் குறித்த டார்வினின் கொள்கை இதை நம்ம குட்டி கிளாஸ்ல படிச்சிருப்போம் மனிதன் மற்றும் விலங்குகளின் புதை படிவங்கள் பண்டைய நாகரிகங்களின் கற்கருவிகள் செய்ப்பொருட்கள் ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து தொடக்கக்கால எழுத்துக்களை வாசிக்க தொடங்கியது இது எல்லாமே வந்து மனித தோற்றம் குறித்த அறிவியல் பூர்வமான ஆய்வுகள்னு சொல்லி பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஒன் மண் அடுக்கியல் இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாறை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம் தன்மை உறவு முறைகள் குறித்து ஆராயும் இயல் உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம் அருங்காட்சியகம் மெசபடோமியாவில் கிமு ஐநூற்றி முப்பதில் அமைக்கப்பட்டது ஓகே இளவரசி எண்ணிகால்டி நவீன பாபிலோனிய அரசரான நபானிட்டஸின் மகள் சரியா ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒன்றில் இத்தாலியில் அமைக்கப்பட்ட கேபிட்டல் லைன் அருங்காட்சியகம்தான் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கும் மிக பழமையான அருங்காட்சியகமாக இருக்கக்கூடும் என கருதப்படுகிறது சரியா இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆஷ்மோலியன் அருங்காட்சியகமே உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியகம் சரியா இது ஆயிரத்தி அறநூத்தி எழுவத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது சரியா இந்த போ ஆ அப்படின்றது என்ன பொது ஆண்டு ஓகேவா மீந்தி நம்ம கிமு கி பின் சொல்லுவோம்ல அது மாதிரி இதை ஆ பொது ஆண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் இங்கிலாந்தில் இருக்கிறது இயங்கி கொண்டிருக்கும் பழமையான அருங்காட்சியகம்னு சொல்லி பார்த்தோம் கேபிடோலைன் அருங்காட்சியகம் அடுத்து ஆக்ஸ்போர்ட் பல்கலத்தில் இருக்கிற ஆஸ்மௌலியன் அருங்காட்சியகம் பல்கலைக்கழகத்துக்குரிய அருங்காட்சியகமாக மிக பழமையான அருங்காட்சியகமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் நெக்ஸ்ட் மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள ஹெர்பர்ட் ஸ்பென்சரின் உயிரியல் பரிணாமக் கொள்கையும் சார்லஸ் டார்வினின் இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு என்ற கருத்துகளும் பங்காற்றுகிறது ரெண்டு பேருடையதையும் பங்காற்றுகிறது பார்க்குறோம் சார்லஸ் டார்வின் உயிரினங்களின் தோற்றம் குறித்து என்ற நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போதிலும் மனிதனின் தோற்றம் அப்படின்ற நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் வெளியிட்டார் ஓகே டியர்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இயற்கை தேர்வு தங்களது சூழ்நிலைக்கு சிறந்த முறையில் தகவமைத்து கொள்ளும் உயிரினங்கள் பிழைத்து அதிகமாக இனப்பெருக்கம் செய்து பல்கி பெருகும் செயல்முறை இயற்கை தேர்வு எனப்படும் சரியா தங்களது சூழ்நிலைக்கு சிறந்த முறையில் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உயிரினம் தன்னை தகவமைத்து கொண்டு அதுக்கு அங்கே பழச்சி இனப்பெருக்கம் செய்து பழகி பெறுகிறதா சரியா நெக்ஸ்ட் தகுதி இல்லது தப்பி பிழைக்கும் என்பது அடுத்தடுத்த தலைமுறைகளில் தனது சந்ததியை அதிக எண்ணிக்கையில் விட்டு செல்லும் ஓர் இனம் பிழைத்து மீண்டும் வாழ்வதை குறிக்கிறது தப்பி பிழைச்சி வந்தோம் அப்படின்னு சொல்லுவோங்களே அது மாதிரி இது என்ன பண்ணுது அடுத்தடுத்த தலைமுறைக்கு எப்படியோ தப்பி பழச்சி அடுத்த தலைமுறைகளில் தன்னுடைய இனத்தை கொண்டு செல்லுது புதைப்படிவங்கள் கடந்த காலங்களில் வாழ்ந்த விலங்குகள் தாவரங்களின் எச்சங்கள் தடங்கள் அடையாளங்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருப்பது படிவங்கள் ஓகே கனிமமாக்கல் காரணமாக விலங்கின் எலும்புகள் அப்படியே பாதுகாக்கப்பட்டுவிடும் புதைப்படிவுகள் குறித்த ஆய்வு புதை படிவ ஆய்வியல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சரியாமா நெக்ஸ்ட் கற்காலம் கருவியில் செய்வதற்கு கற்கள் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்பட்ட காலம் சரியா அடுத்து வெண்கல காலம் வெண்கல உலோகவியல் தாதுவில் இருந்து உலோகத்தை பிரித்தெடுத்தல் வளர்ச்சி பெற்று வெண்கல கருவிகள் பொருட்கள் செய்யப்பட்ட காலம் நெக்ஸ்ட் இரும்பு காலம் கருவியல் செய்ய இரும்பு உருக்கி பிரித்தெடுக்கப்பட்ட காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்து அறிவியல் உத்திகளை பயன்படுத்தியும் முறையான ஆய்வுகளை மேற்கொண்டும் அறிஞர்கள் தொல் பழங்கால மனித குலத்தின் தோற்றம் பண்டைய நாகரிகங்கள் ஆகியன குறித்து ஆய்வு செய்தனர் இதன் மூலம் இன்று உருவாக்கப்பட்ட அறிவு கருத்துக்கள் உருவாக மாபெரும் பங்காற்றியுள்ளதுன்னு சொல்லி பார்க்கிறோம் இன்று மனிதனின் பரிணாம படிநிலை வளர்ச்சி குறித்த கோட்பாடு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஓகே டியர்ஸ் ஓகே சில்ட்ரன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம் தொல் பழங்காலம் ஆஸ்ட்ரோலோபித்தியிலிருந்து ஹோமோ எரக்டஸ் வழியாக ஹோமோசெப்பியன்ஸின் வளர்ச்சி என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ காட் யூ